வெல்கம் பேக் டு த ரிலாக்ஸ் ரேடியோ. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ. நான் உங்கள் ஆர்ஜி நிவேதா பேசிகிட்ருக்கேன். கொரோனா பரவல் அதிகமாக காணப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொரோனா மூன்றாவது அலை குழந்தைகளை அதிகமாக தாக்குமா? டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் விளக்கம் அளிக்கிறாரு. பூஞ்சை நோய்களை அவற்றோட நிறத்தின் அடிப்படையில் கருப்பு, வெள்ளை, மஞ்சள் இப்படி எல்லாம் வகைப்படுத்துறது குழப்பத்தை உருவாக்குது. கொரோனாவோட மூன்றாவது அலை குழந்தைகளை அதிகமாக தாக்குமா என்பதை குறித்து டெல்லியோட எய்ம்ஸ் இயக்குநர் விளக்கம் அளித்தார். டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியின் இயக்குநரான டாக்டர் ரந்தீப் குலேரியா நேற்று டெல்லியில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் என்ன சொன்னார்னா, பூஞ்சை நோய்களை அவற்றின் நிறத்தின் அடிப்படையில் கருப்பு, வெள்ளை, மஞ்சள் இப்படியெல்லாம் வகைப்படுத்துறது குழப்பத்தை உருவாக்குது. ஏன்னா ஒரே வகையான பூஞ்சையிலிருந்து வெவ்வேறான நிறம் காணப்படுது இல்லையா? எனவே நிறத்தின் அடிப்படையில் நம்ம கூறாமல் அவற்றோட பெயரின் அடிப்படையில் குறிப்பிடுவது நல்லது. ஆக்சிஜன் சிகிச்சைக்கும் கருப்பு பூஞ்சை வருவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருப்பதாக ஆதாரமும் இல்லை. ஏனென்றால் வீட்டில் ஆக்சிஜன் உதவியின்றி சிகிச்சை பெறுபவர்களுக்கும் கருப்பு பூஞ்சை வருகிறது. எனவே இதற்கு உறுதியான எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கூறுகிறார். கொரோனாவை போல கருப்பு பூஞ்சை தொற்றக்கூடிய ஒரு வியாதி இல்லை. பூஞ்சை வந்தவர்களில் பெரும்பாலானோர் 90-95% பேர் வந்துட்டு நீரிழிவு நோயாளிகளாகவோ அல்லது ஸ்டீராய்டு மருந்து பயன்படுத்துகிறவர்களாகவோ இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் மிகவும் அபூர்வமாகவே இந்த நோய் வந்து காணப்படுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு கருப்பு பூஞ்சை தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதால் அவர்கள் உடல் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆக்சிஜன் செறிவூட்டிகளை பயன்படுத்துபவர்கள் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கருப்பு பூஞ்சை நோயாளிகளுக்கு மிக கவனமாக ஆபரேஷன் செய்யாவிட்டால் பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும். கொரோனா மூன்றாவது அலை குழந்தைகளை கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. முதல் இரண்டு அலைகளில் எடுத்துக்கொண்டால் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. குழந்தைகள் பாதுகாப்பாகவே இருக்கிறார்கள். அவர்களை தாக்கக்கூடிய வைரஸில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் குழந்தைகளுக்கும் அதிகமாக தாக்குதல் வாய்ப்பில்லை. இவ்வாறெல்லாம் அவர் கூறினார். பேட்டியின் போது உடனிருந்த மத்திய சுகாதார அமைச்சர் இணைச் செயலாளர் லவ் அகர்வால் பைசர், மாடர்னா ஆகிய வெளிநாடு தடுப்பூசிகளை மாநிலங்கள் பெற மத்திய அரசு வழிவகை செய்து தருவதாக தெரிவித்துள்ளார். இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம ரிலாக்ஸ் ரேடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.